ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வீலாக் தான் பார்க்க போகிறோம். வீலாகில் இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி இருக்குது. கொஞ்சம் போர் அடிச்சனால ஈஷா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஈஷா கிளம்பிட்டேன் நான். சரி, அதனால் உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, அப்படியே போகும் முன்னாடி போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஈஷா யோகா மையத்துக்கு வந்துட்டேன். ஈஷா யோகா மையம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதர் சிட்டிஸில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்கள் அவங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மெடிடேஷன் சென்டர் தான். வேர்ல்டுலேயே பிக்கஸ்டான சிவன் சிலை வந்து இந்த யோகா மையத்தில் தான் இருக்குது. அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு அப்படியே நம்ம சென்டருக்குள்ள நம்ம உள்ளே போகலாம். பார்க்கிங் பக்கத்தில் இந்த சிவன் சிலை இருக்குது. இன்னும் நம்ம கொஞ்சம் முன்னாடி நடந்து போனோம்னா அங்கே உள்ளே வந்து சூரியகந்த், சந்திரகந்த் மெடிடேஷன்லாம் ஹால்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு நம்ம போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ அழகாக பனை மரங்கள். சாப்பிடலாம். இது என்னது? இன்ஃபர்மேஷன் சென்டரா? இது பார்த்தீங்கன்னா யோகா சென்டரோட மேப். இதெல்லாம் ஒவ்வொரு லேகியும் இங்கே இருக்கு. இது என்னன்னு தெரியல, நான் வாங்கினதும் இல்லைங்க. இது சுக்கு காபி. இங்கே உள்ளே வந்து ஃபோன்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது, செப்பலும் அலோடு கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம இங்கே முன்னாடி இங்கே கொடுத்துட்டு போயிடணும். இங்கே இருக்குதுலாம் இங்கே கொடுத்துட்டு போயிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உள்ளே போயிட்டு வந்துட்டேன். சாரி உங்களை கூட்டிகிட்டு போக முடியல, ஏன்னா உள்ளே வந்து ஃபோனும் ஃபுட்வேர்ஸ் எதுவும் அலோடு கிடையாது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா நான் மெடிடேட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா சூரியகாந்த், சந்திரகாந்த்னு பிரித்து வச்சுருக்காங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆண்களுக்கு வந்து சூரியகாந்தன்னு ஒன்று சொல்கிறாங்க, பெண்களுக்கு வந்து சந்திரகாந்த் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் என்ன வித்தியாசம்னா, அது ஒன்றும் கிடையாது. சூரியகாந்த், சந்திரகாந்த்னா ஒரு குளியல் அறை தான் இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து மூணு லிங்கங்கள் வச்சுருக்காங்க. பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆண்களுக்கு வந்து மூணு லிங்கங்களை வச்சு அதை வழிபட்டுட்டு வராங்க தண்ணிக்குள்ளே. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் உள்ளே போயிட்டு வந்தேன். ஸோ அடுத்து தான் அங்கே குளித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் மெடிடேட் பண்ண போனோம். மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்சு அவ்வளோதான் எல்லாமே வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் வீட்டுக்கு கிளம்பலாம். பாய்.